வெல்கம் டு குக் வித்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் கருவாடு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. சுடுதண்ணியில் 10 நிமிஷம் கருவாடு நல்லா ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஆனால் பச்சை வாசனை போகிற வரை கிண்டிடுங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்ததும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சூடான சாதத்தில் வச்சு பரட்டி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.